Hello guys, welcome back to our channel. So in the video, what are we going to talk about? In the last video, everyone has asked a video. What do you say? Bro, the Oppo mobile settings on the Oppo mobile. So in the last video, we are going to talk about this video. So in this video, we are going to talk about the settings on the Oppo phone. So go to the like button, so like button, and go to the video. Now, we are going to talk about the intro. So let's go to the video. ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். ஸோ கைஸ் இப்போ வேணா அப்படியே அந்த இன்ட்ரோலாம் போட்டு வீடியோ வந்துட்டோம். ஸோ லைக்லாம் தட்டி விட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இப்போ வந்து வேணா செட்டிங்ஸை சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து வேணா ஃபஸ்ட்டு அந்த ஓப்போ மொபைலில் என்ன மாடல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க சரிங்களா. அவனோட ஃபோன் வந்து ஏதோ சொன்னால் அந்த ஃபோனோட டீட்டெயில்ஸ் வந்து வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் அப்படியே வந்து ஃப்ரீ ஃபயரில் செட்டிங்ஸில் போய்க்கோங்க. ஸோ அங்கே வந்து வேணா ஃபஸ்ட்டு அவனோட சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸ் சொல்கிறேன். சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டாக ஜென்ரல் இருக்கா. ஸோ ஜென்ரல் வந்து வேணா கரெக்டாக 85 வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கா சரிங்களா. 85 வச்சா ஒரே ஒரு மைனஸ் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஹெட்சாட்டு நல்லா விழுகுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் சொன்னான். ஆனால் ஹெட்சாட்லாம் நல்லா தான் அடிப்பா சரிங்களா. ஸோ அவன் வந்து வேணா 85 தான் இந்த செட்டிங்ஸ் வச்சுருக்கான். யார் ப்ரோ அவன் அப்படி கேட்டிங்கன்னா வந்து ஸோ என் கூட ப்ளே பண்ணுறவன் தான் ஓப்போ மொபைல் தான் சரிங்களா. எப்படியோ கண்டுபிடிச்சி அவனோட செட்டிங்ஸை வாங்கிட்டேன். ஸோ இது வந்து வேணா பார்த்து கரெக்டாக 85 ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே ரெட் ஆட்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ரெட் ஆட்டு வந்து வேணா ஃபுல்லாக ஜீரோ பண்ணி வச்சுருக்கான். இது மாதிரி ஜீரோவில் தான் வச்சுருக்கான் சரிங்களா. எதுவுமே வைக்கல, ஃபுல்லாக வந்து நான் ஜீரோவில் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வேணா டோயோஸ்கோப்பு. டோயோஸ்கோப்பு எதுக்கு பிறகு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக டவுட் இருக்கும். அது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு எனிமியை பார்த்து அந்த டோயோஸ்கோப்பு அட்டாச் பண்ணியிருக்கேன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த எக்ஸமேட்டு. அப்புறம் வேணா நிறைய கண்ணில் வந்து வேணா அந்த டோயோஸ்கோப்பு அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பானுங்க. அது மாதிரி கண்ணில் நீங்கள் ஸ்கோப் போட்டு அடிக்கும் போது ஹெட்சாட்டு எனக்கு நல்லா படணும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த டோயோஸ்கோப்பு தான் கரெக்டாக வைக்கணும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து வேணா கரெக்டாக 68. ஸோ 68 வந்து வேணா டோயோஸ்கோப்புக்கு நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்து அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா. அது கீழே வந்து வேணா அதே மாதிரி தான் ஃபோரஸ்கோப்பு. ஃபோரஸ்கோப்பு அதே மாதிரி தான் சரிங்களா. அந்த எஸ்கேஎஸ்சி உட்பேக்கரு அப்புறம் வேணா அந்த ஏசிஐடி இது மாதிரி நிறைய கண்ணில் ஃபோரஸ்கோப்பு கொடுத்துருப்பானுங்க. அது மாதிரி கண்ணில் நீங்கள் ஃபோரஸ்கோப் போட்டு நான் வந்து வேணா ஹெட்சாட்டு நல்லா அடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபோரஸ்கோப்பை கரெக்டாக வைக்கணும். இது வந்து வேணா 72 சரிங்களா. ஸோ 72 தான் வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் சொன்னான். ஸோ 72 நல்லாயிருக்கும். ஆனால் என்ன கேட்டால் அந்த டோஸ்கோப்பு ஃபோரஸ்கோப்பிலலாம் வந்து வேணா ஃபுல்லாக ரெட் நம்பராலாம் ஹேக்கர் மாதிரி அடிக்க முடியாது. ஓரளவுக்கு தான் ஹெட்சாட் விழுவும் சரிங்களா. ஸ்கோப் போட்டு அடிக்கும் போது ஓரளவுக்கு தான் ஹெட்சாட் விழுவும். ஸோ நீங்கள் இந்த செட்டிங்ஸை பார்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கோப் போட்டு அடிக்கும் போது ஓரளவுக்கு நல்லா வந்து வேணா ஹெட்சாட் அடிக்கலாம் சரிங்களா. ஸோ இதான் வந்து நான் ஃபோரஸ்கோப்பு. நெக்ஸ்ட் வந்து வேணா ஓரளவுக்கு வந்து வேணா எல்லாருமே ப்ளே பண்ண தெரிஞ்ச ஒரு ஸ்னைப்பரோட செட்டிங்ஸாக ஸ்னைப்பர் வந்து வேணா அவன் ஓரளவுக்கு தான் ஆடுவான் சரிங்களா. ரொம்ப நல்லா ஆடுவான் அப்படிலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தான் ஆடுவான். அது வந்து வேணா எவ்வளோ வச்சுருந்தான் அப்படின்னா 56 சரிங்களா. இதான் வந்து வேணா ஸ்னைப்பருக்கு வச்சுருந்தான். ஸோ இதான் வந்து வேணா அவனோட சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த செட்டிங்ஸை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா வந்து வேணா ஒர்க் ஆகும். அடுத்து ப்ரோ அந்த ஃபேப்ரன் சைஸ் என்ன ப்ரோ அவர் வச்சிருக்காரு அப்படி கேட்டிங்கன்னா வந்து ஃபேப்ரன் சைஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கே கண்டிப்பாக வேணா நிறைய பேர் புதுசாக வந்திருப்பீங்க அப்படி. நீங்கள் வந்து வேணா புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலாக மறக்காம வந்து வேணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களை. ஸோ நிறைய பேர் பண்ணவே மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் வேணா பண்ணி விட்டுருந்தீங்களா. இப்போ ஃபேப்ரன் சைஸ் எவ்வளோ ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா வந்து ரெண்டு ஃபேப்ரன் சைஸ் சொல்கிறேன். ரெண்டுமே வந்து வேணா பக்காவாக ஒர்க் ஆகும். நான் வந்து வேணா ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து வேணா 48 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். 48 அப்படின்றது நல்லாயிருக்கு. ரெண்டாவது ஃபேப்ரன் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 58. ஸோ 58 இல்லாட்டி வந்து வேணா 56 இதில் இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க சரிங்களா. இதான் வந்து வேணா பெஸ்ட்டான ஃபேப்ரன் சைஸ் நீங்கள் ஹெட்சாட் அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நல்லாதாங்க. இந்த வீடியோவில் அவன் சொன்ன செட்டிங்ஸை அப்படியே சொல்லிட்டேன். ஸோ நானும் வந்து வேணா ட்ரை பண்ணி பார்த்தேன் சரிங்களா. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ மற்ற மொபைல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்து அந்த வீடியோ வந்துடும். ஸோ பை பை டைகர் விசே கைஸ். ஸோ லவ் யூ கைஸ்.